ಅಸ್ಮತ್ಗುರುಸಮಾರಂಭಾಂ ಯತಿಶೇಖರಮಧ್ಯಮಾಂ ಲಕ್ಷ್ಮೀವಲ್ಲಭಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆண்டாள் தன்னை ஒரு கோபிக்கையாக பாவித்துக் கொண்டு நோன்பு நோர்க்கத் தொடங்கினாள். தன்னுடைய தோழியர்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்று, அதாவது நந்தகோபுர திருமாளிகைக்கு சென்று அங்கே எல்லாரையும் எழுப்பி முடிவாக நப்பிண்ணை பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டுக் கொண்டு கண்ணபிரானை பற்றுகிறார்கள். அந்த கண்ணபிரானுடைய திருக்கண் நோக்கம், அவன் எழுந்திருக்கின்ற பொழுதே அந்த திருக்கண்களை மலர விழிக்கின்ற பொழுதே சிறிது சிறிதாக அந்த திருக்கண் நோக்கம் தங்கள் மேலே விழ வேண்டும் என்று அப்படி முதலிலே அவனுடைய திருக்கண் கட்டாட்சத்தை கேட்டார்கள். அப்படியே கண்ணபிரானும் சிறுகச் சிறுக அந்த கண்களை திறக்கின்ற பொழுதே, இந்த பூ அலறுகின்ற பொழுது அது எப்படி இருக்குமோ அதுபோல கண்ணபிரானுடைய அந்த திருக்கண் நோக்கம் அதுவும் சிறிது சிறிதாக மலர்கின்ற பொழுதே இந்த கோபிகைகள் பாவனையில் இருக்கிற இவர்கள் மேலே விழுந்தது என்றே கொள்ளலாம். உடனே அடுத்தபடியாக கண்ணபிரான் கேட்கிறான், கோபிகைகள் உங்களுக்கு இது இத்தோடு போருமோ இன்னமும் வேண்டுமோ என்று கேட்க, உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணபிரானே உன்னுடைய கிடையழகு நாங்கள் சேவித்தோம், நீ சயனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அழகு கிடையழகு அதை நாங்கள் சேவித்தோம், அது மட்டும் போதுமா, எங்களுக்கு உன்னுடைய நடையழகையும் நாங்கள் சேவிக்க வேண்டும், எங்களுக்காக நீ நாலடி நடந்து வந்தாய் என்ற ஒரு பெருமையை நீ எங்களுக்கு தர வேண்டும், நீ நடந்து வருகின்ற அழகை நாங்கள் சேவிக்க வேண்டும் என்று 23வது பாசுரத்திலே வேண்டுகின்றார்கள். அப்படி வேண்டுகின்ற பொழுது அந்த நடையழகு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு சீர்மை பொருந்திய சிங்கம் அது எப்படி நடந்து வருமோ அதுபோல ஒரு சிங்க நடை நடந்து நீ வர வேண்டும், ஒரு ஆசனத்திலே நீ வீற்றிருந்து நாங்கள் சொல்லுவதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. மாரிமலை முழஞ்சேல் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவு தொத்தி விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு உன் கோயில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரிய மாறாய்ந்தருளே ஓரம்மாவாய். கண்ணபிரான் ஒரு சிங்கம் போலே நடந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த சிங்கம் எப்படி நடக்கும் அது எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பாசுரத்தினுடைய ஒரு பாதி முதல் பாதி முழுவதும் அந்த சிங்கத்தையே வர்ணிக்கிறார்கள். சிங்கமானது என்ன செய்யுமாம், மழைக்காலம் வந்தால் அப்பொழுது இறை தேட செல்ல முடியாது, ஆயினாலே மழைக்காலத்திற்கு வேண்டிய இறைகளை எல்லாம் முன்னமே தன்னுடைய குகையிலே சேமித்து வைத்துக் கொண்டு விடுமா, அதற்கு பிறகு என்ன பண்ணும், அந்த மழைக்காலம் ஏறக்குறைய ஒரு 4 மாதங்கள் அந்த குகையை விட்டு அந்த சிங்கம் வெளியிலே வரவே வராதான், அந்த குகையிலேயே அது அப்படியே பொருந்தி கிடக்குமாம், அங்கேயே படுத்துக்கொண்டு உறங்கி கிடக்குமாம் அந்த சிங்கம். அதை அப்படியே வர்ணிக்கிறாள் ஆண்டாள், மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மாறி என்னால் மாரிக்காலமான மழைக்காலம், அதிலே மலை முழஞ்சி மழைக்காலத்திலே அந்த சிங்கம் என்ன செய்கிறது, மலையினுடைய முழஞ்சி என்னால் ஒரு மலையினுடைய குகை என்ற ஒரு பகுதி, அதற்குள்ளே போய் மன்னி கிடந்து உறங்கும், நன்றாக பொருந்தி கிடந்து உறங்கும். அது யார் வந்து எழுப்பினாலும் அப்பொழுது எழுந்திருக்கவே எழுந்திருக்காதான், அப்படியே அது படுத்துக் கொண்டிருக்குமாம் அந்த சிங்கம். அந்த சிங்கம் என்ன செய்யும் என்னால் அந்த மழைக்காலம் முடிந்தவாறே உடனே காலம் உணர்த்த உணர்ந்து விடும். நமக்கெல்லாம் மழைக்காலம் முடிந்து விட்டது என்றாலும் அதற்கு யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டும், ஏதாவது ஒரு தினச்சரியாவது எடுத்து பஞ்சாங்கத்தையாவது எடுத்து பார்க்க வேண்டும். ஆனால் சிங்கம் முதலான மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ காலம் உணர்த்த அவைகள் உணர்ந்து விடுகின்றன. உடனே என்ன ஆகிறது, அந்த மன்னிக்கு மன்னி கிடந்து உறங்கும் என்று
பொருந்தி கிடந்து உறங்குகின்ற அந்த உறங்குகின்ற காலத்தில் அது எப்படி உறங்கும் என்றால், இது மலையில இருக்கிற இன்னொரு பாறையோ என்று சொல்லும்படியாக அப்படி அசைவற்று உறங்கி கிடக்குமா? ஆனால் அந்த மழை முடிந்தவாறு அந்த சிங்கம் என்ன செய்கிறது என்றால், அந்த சீரிய சிங்கம் அறிவுற்று என்கிறார். இந்த சிங்கத்தையே சீரிய சிங்கம் என்ன, சீரிய சிங்கம் என்னால் ரொம்ப சீர்மை, அதாவது பெருமை பொருந்திய சிங்கம் என்று பொருள். அதற்கு சிங்கத்திற்கு என்ன பெருமை என்றால், எல்லாரும் அறிந்த பெருமை, அதற்கு உண்டான பெருமை, அது விலங்குகளுக்கெல்லாம் அரசன் என்பதுதான் அதனுடைய பெருமை. ஆனால் விலங்குகளுக்கு அரசன் என்று யார் முடிசூட்டினார்கள்? அதற்கு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் என்ன காரணம் என்றால், இந்த சிங்கத்தினுடைய பராக்கிரமம் என்று அதற்கு ஒரு பெரிய குணம் உண்டு. நாபிஷேகோ ந சம்ஸ்காரோ கிரியத்தே சிம்மஸ்ய மிருகைஹி விக்ரமார்ஜித ராஜ்யஸ்ய ஸ்வயமேவ மிருகேந்திரதா என்று தானே அந்த பெயரை சம்பாதித்துக் கொண்டு விட்டது தன்னுடைய வீரத்தாலே பராக்கிரமத்தாலே. அப்படிப்பட்ட சீர்மை பொருந்திய சிங்கத்தை தான் கண்ணனுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். ஆகினாலே அந்த சீரிய சிங்கம் அறிவுத்து மழைக்காலம் முடிந்தவாறே அது அறிவுறுகிறதாம். அப்படி முதலே மழை முடிந்து விட்டது என்று தெரிந்து கொள்ளுகிறது. உடனே தன்னுடைய கண்ணை திறக்கன்றதாம். திறந்தால் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், தீ விழித்து நெருப்பு பொறி பறக்க அப்படி பார்க்குமாம். இத்தனை நாள் உறங்கி கிடந்தபடியினாலே கண்களெல்லாம் சிவந்திருக்கும் அல்லவா, அப்படியே பார்க்கின்ற பொழுது அது தீ விழித்து, அதற்கு பிறகு வேரிமயிர் பொங்க என்கிறார். வேரிமயிர் என்னால் அதனுடைய உளை மயிர், அந்த சிங்கத்தினுடைய பிடரி மயிர் இருக்கிறதே, அதெல்லாம் இது உறங்கி கிடந்தபடியினாலே அது அடங்கி விட்டிருக்கும். அது என்ன பண்ணும் சிங்கம் என்னால், எழுந்து அப்படி தலையை ஒரு ஆட்டு ஆட்டி சிலுப்பிக் கொள்ளும். உடனே இந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி குத்திட்டு வந்து நிற்குமாம். அதுதான் வேரிமயிர் பொங்க. அதற்கு பிறகு எப்பாடும் பேர்ந்து வெளியிலே செல்வதற்கு முன்னாலே ஒரு நாலடி எல்லா இடத்திலும் அப்படி நடந்து தன்னுடைய கை கால்களை அப்படி தன்னுடைய வயத்திற்கு கொண்டு வருவோம், சுவாதீனப்படுத்திக் கொள்ளுகை. அப்படி எப்பாடும் பேர்ந்து அதற்கு மேலே உதறி கை கால்களை நன்றாக உதறுகின்றது. பிறகு மூறி நிமிர்ந்து, மூறி நிமிர்ந்து என்னால் சோம்பல் நிமிர்த்தி என்ன அர்த்தம், தன்னுடைய கை கால்களை எல்லாம் நன்றாக இழுத்து பெரிய கொட்டாவி விட்டு அது சோம்பல் முறிக்கின்றதே, அதுதான் மூறி நிமிர்ந்து. அதற்கு பிறகு முழங்கி ஒரு பெரிய கர்ஜனையை செய்யுமா. ஆங்காங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கிற இடத்திலேயே அப்படியே இறந்து விழுந்து விடுமாம். சிங்கம் எழுந்து விட்டது, கர்ஜித்து விட்டது என்று கேட்டால் அந்த குரலை கேட்டவாறே அந்த மிருகங்கள் எல்லாம் விதிர்விதிர்த்து போய்விடுமாம். அப்படி முழங்கி புறப்பட்டு என்று இப்படி ஒரு சிங்கமானது தன்னுடைய குகையிலிருந்து புறப்பட்டு அது வெளியிலே வருகிறதே, அது எப்படி வருகிறதோ அதுபோல நீயும் வர வேண்டும் என்று அப்படி கண்ணபிரானை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள். முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, கண்ணா நீயும் வர வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்படியா, நான் சிங்கம் போல அவ்வளவு பயங்கரமாகவா இருக்கிறேன், உங்களை எல்லாம் நான் அடித்து தின்பவன போலவா இருக்கிறேன் என்று கண்ணன் கேட்க, பூவைப்பூ வண்ணா, பூவைப்பூ என்னால் மிகவும் மென்மையான ஒரு பூ, நீலோத்பலம் காயாம்பு என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த பூவினுடைய வகையைச் சேர்ந்தது, மிகவும் தொட்டாலே அது கருகிவிடக்கூடிய அளவுக்கு மென்மை மிக்கது. அந்த பூவை போன்ற தன்மை உடையவன் அன்றோ நீ, பூவைப்பூ வண்ணா. வெறும் உன்னுடைய கம்பீரியத்துக்கும் உன்னுடைய பெருமைக்கும் உன்னுடைய மிடுக்குக்கும் அந்த சிங்கத்தை நாங்கள் உதாரணமாக சொன்னோமே தவிர உன்னுடைய திருவுள்ளத்திலே இருக்கிற மென்மைக்கு அந்த சிங்கத்தையா சொல்ல முடியும், பூவை பூவைத்தான் சொல்ல வேண்டும் என்று பூவை பூ வண்ணா. உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, உன்னுடைய கோயில் என்கிறார்கள் இங்கே, ஆனால் கீழே அவர்களே நந்தகோபன் கோயில் என்று சொன்னார்களே என்றால், நந்தகோபனுடைய கோயில் என்பது கண்ணனுடைய அபிப்பிராயத்தாலே அது நந்தகோபனுடைய கோயில், ஆனால் நந்தகோபனுடைய அபிப்பிராயத்தாலே அது கண்ணனுடைய கோயில் என்று இப்படி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார்கள் அல்லவா. ஆகினாலே உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இங்கனே என்னால் கீழே சொல்லப்பட்ட மாதிரி, அதாவது சிங்கம் போலே நடந்து இப்படி போந்தருளி என்று சொன்னார்களாம். உடனே கண்ணன், எதற்காக நான் நடந்து வர வேண்டும், நீங்கள் சொல்லுங்கள், இருக்கிற இடத்திலிருந்தே சொல்லுங்கள், இப்படியே உங்களுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் என்று கண்ணன் சொல்ல, உடனே சொன்னார்கள், அப்படி அல்லப்பா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த வார்த்தை எப்படி, நீ இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை அது எப்படி இருக்கணும் என்னால், அது கடற்கரை வழியிலே விபீஷணனுக்கு அருளி செய்த வார்த்தை போல, திருத்தேர்தட்டிலே
அர்ஜுனனுக்கு அருளி செய்கிற வார்த்தை போல எங்களுக்கு நீ அருளி செய்கிற வார்த்தை அது சிங்காதனத்திலே இருந்து அருளி செய்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். நீயே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாலும் உன்னாலும் மாற்ற முடியாத ஒரு ஆசனத்திலே நீ வீற்றிருந்து அந்த வார்த்தையை நீ எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும். அது படுக்கையறை வார்த்தையாக ஒண்ணாது, எழுந்து நாலடி நீ நடக்க வேண்டும் என்று அவனை சொல்லி இங்கனே போந்தருளி என்ன செய்ய வேண்டும், கோப்புடைய சீரிய சிங்காதனத்தில் வீத்திருந்து, கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து நாங்கள் சொன்னதை நீ கேட்க வேண்டும் என்கிறார்கள். அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்னால் சீரிய சிங்கத்திற்கு தகுந்த ஆசனம் சீரிய சிங்காதனம். அந்த சிங்காதனத்திலே வீற்றிருந்து நீ ஒரு வார்த்தை சொன்னாயானால் உன்னாலும் அதை மாற்ற முடியாது என்று அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும், யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். யாம் வந்த காரியம், நாங்கள் இருக்கிற இடத்திற்கு தேடி நீ வந்து எங்களையெல்லாம் அனுகிரகிப்பதாக அப்படி நீ இருக்கிற பொழுது நீ இருக்கிற இடம் தேடி நாங்கள் வந்து விட்டோமே, இதை நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதைத்தான் கீழே நாங்கள் சொன்னோம், சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்தருள்வன் என்று நாங்கள் சொன்னோம். இப்பொழுது அதை நீ செய்ய வேண்டும். நாங்கள் நீ இருக்கிற இடத்திற்கு வந்து விட்டோம், ஆகினாலே நீ ஐயோ இப்படி இவர்களை துடிக்க விட்டோமே என்று ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே எப்படிப்பட்ட அந்த மென்மை, அதாவது அடியவர்கள் இவ்வளவு தூரம் நடந்து வந்து விட்டார்களே, இவர்களுக்கு நாம் முன்னமே போய் காரியம் செய்யாமல் போனோமே என்று நினைப்பானாம் எம்பெருமான். அந்த நினைவை நீ இப்பொழுது கொள்ள வேண்டும் என்பதாக அவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அவன் அதையும் நினைத்து பார்க்கையிலே அப்படியே அவன் அவர்களுக்காக எழுந்து நாலடி நடக்கிறான். அந்த நடைக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் அடுத்த பாசுரத்திலே, அது அடுத்த நிகழ்ச்சியிலே.